Hi friends, welcome to my channel GRR Rising Sun. In this video, we will instant idli dosaiki thottukra mari oru sambar seiyaporum. Adukku munadi enga channel ku subscribe pannunga, pakkathula irukka bell icon click pannunga. Appo dhaan na podra video edhu neenga miss pannama paakalam. Ipo vaanga indha sambar eppadi seiyradhunu paakalam. Oru kadaiyila 2 spoon enna vittukonga. Enna nalla kaanjadhukku apparam கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் 1 இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் 5 நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு நமக்கு தொட்டுக்க ஏதோ இல்ல இல்ல கரண்ட் இல்ல மிக்ஸி போட முடியாது அந்த மாதிரி டைம்ல நீங்க டக்குன்னு இத செஞ்சிரலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும் இதல இப்ப ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாம் சேர்த்து இத நல்லா வதக்கிக்கலாம் இந்த சாம்பாரை பாம்பே சாம்பார்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா இன்ஸ்டன்ட்டா இத செஞ்சு முடிச்சிரலாம் இதோட கொஞ்சமா கறுவப்புள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போறோம் ஏற்கனவே வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் 1 தாளிச்சிருந்தோம் அதனால 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ 5 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில கரைச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம் நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கடலை மாவை கூட இல்லனா கம்மி பண்ணிக்கலாம் இந்த கடலை மாவு இப்ப நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த சாம்பார் நீங்க ஈஸியா செஞ்சிரலாம் ரொம்ப நேரம் எடுக்காது இது நல்லா கொதி வரட்டும் கட்டி விலாமுக்கு மட்டும் mix பண்ணிக்கணும் பாருங்க நல்லா கொதி வந்திருச்சு இப்போ இதல நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம இறக்கிரலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிறதுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you.